ஒரு படத்தை நீங்கள் எழுதும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை பார்க்குற ஆடியன்ஸ் வந்து கடைசி வரைக்கும் இந்த படத்தில் என்ன நடக்குது, எப்படிலாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத சீட்டேஜ் த்ரில்லர்ஸ்லாம் பார்ப்பீங்க பார்த்தீங்களா, அதை எப்படி எழுதுறது அப்படிக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கீ டூல் இருக்கும். அதை பற்றி தான் நீங்கள் நான் உங்ககிட்ட ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வெல்கம் டு தி ஷோ சினி லேர்னிங் வித் மீ ஆர்ஜி சபரிசிவா. ஸோ இன்றைக்கி என்னடா விஷயம் சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்போசிஷன் அப்படிங்கிற இந்த வேர்டு தான். ஃபஸ்ட்டு எக்ஸ்போசிஷன்னா என்ன அப்படிங்கிறதுல இங்கிலீஷ் டெஃபினேஷன் ப்ரீஃபாக கொடுத்துட்றேன். எக்ஸ்போசிஷன் இன் லிட்ரேச்சர் இன் த வே ஆஃப் ரைட்டிங் கிவ் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஆடியன்ஸ் அண்ட் கேரக்டர் செட்டிங் ஆஃப் தி ஸ்டோரி. அதாவது பார்த்திங்கன்னா எக்ஸ்போசிஷன்னாவே உங்களுக்கு ஒரு கேரக்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes சொல்லிட்டிங்கன்னா பார்க்குற ஆடியன்ஸுக்கு இது த்ரூ அவுட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பிளைனாக சொல்லலான்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆடியன்ஸ் வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த படத்தில் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. இந்த ஃபேக்ட்ஸ் இருக்கும் ஒவ்வொரு படத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கீ இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும், அந்த கீ இன்ஃபர்மேஷன் பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதை வந்து லாஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்தை சொன்னாங்கன்னா லாஸ்ட் ஒரு 1.5 hours அதை அப்படியே ப்ரீஃபாக டெவலப் பண்ணுவாங்க டேரக்டர்ஸ்லாம். அதை தான் வந்து எக்ஸ்போசிஷன் சொல்லுவான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கின்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். டிஸ்கின்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது படத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கும் பட் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை பார்த்துருக்கே மாட்டாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மூவி வந்து நம்ம விடுதலை சொல்லலாம். விடுதலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி வந்து சூரியை ஃபாலோ பண்ணுவார் எந்த சீன்லனா ஒரு தியேட்டரில். அந்த தியேட்டர் சீனில் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக என்ன பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியை பார்ப்போம், அந்த ஹீரோயினை பார்ப்போம். ஆனால் பின்னாடி இருக்க விஜய் சேதுபதி மறைஞ்சிருவார். இதை வந்து டேரக்டரது சூரிய வந்து விஜய் சேதுபதி வந்து பிடிக்கும் பொழுது இந்த சீனை கிளைமேக்ஸில் காட்டுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து சூரியகிட்ட மாட்டில், விஜய் சேதுபதி தான் வந்து அவர் வந்து அவரோட விருப்பப்பட்டோட சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து அழகாக அந்த சீன் முன்னாடியே கன்வே பண்ணியிருப்பாரு நம்மளோட விடுதலை படத்தில்னு சொல்லலாம். அடுத்ததாக விஷுவலைஸ் இன்ஃபர்மேஷன் காட்டுவாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ சீன் பார்த்துருப்பீங்களே, லியோவில் ஓப்பனிங் சீனில் வந்து அந்த காஃபி ஷாப்பை வந்து ஃபுல்லாக காட்டுவாங்க. எதுக்கடா அந்த காஃபி ஷாப்பை ஃபுல்லாக காட்டுறாங்க, விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஆள், அவர் வந்து இந்த மாதிரி ஹண்டிங்ஸ்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு பையனை பிடிக்கிற சீன்லேயே காட்டிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த காஃபி ஷாப் எதுக்கு காட்டுறாங்க அப்படின்னா அந்த காஃபி ஷாப் தான் மெயின் பில்லர் ஆஃப் தி ஃபிலிம்னு சொல்லலாம். ஏன்னா காஃபி ஷாப்பில் ஒரு ஃபைட் வரும், காஃபி ஷாப்பில் சஞ்சய்தா தருவார், காஃபி ஷாப்பில் டிஸ்கஷன் நடக்கும், இது எல்லாமே இந்த படத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்காக அந்த காஃபி ஷாப்போட இன்ச்சு இடம் கூட ஆடியன்ஸ் வந்து மைண்டில் ஏற்றிக்கணும். அப்போனா தான் வந்து அவங்க படத்தை ஃபுல்லாக பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நம்மளோட லோகேஷ் கனகராஜ் எக்ஸ்போசிஷன் மூலயமா ஃபஸ்ட்டே செஞ்சுருப்பான்னு சொல்லலாம். அடுத்ததாக டிலே இன்ஃபர்மேஷன். டிலே இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிக்கலி ரொம்ப நிறைய படத்தில் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே லியோ படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சீன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீ தானே லியோ, நீ தானே லியோ அப்படின்னு கேட்பாங்க. கடைசி வரைக்கும் லியோ யாருன்னு தெரியாமே கதையை கொண்டு போகிறதுக்கு பேர் தான் வந்து டிலே இன்ஃபர்மேஷன். இது வந்து நிறைய படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த படத்தில் கிளிக் ஆனிச்சான்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் கொஞ்சம் கிளிக் ஆனது, பட் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இவர் தான் லியோ அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு சீன்ஸ் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. எனக்கு இப்போதைக்கு லியோ மட்டும் தெரிஞ்சதுனால உங்ககிட்ட அழகாக ஷேர் பண்ணிட்டேன். அடுத்தது வித்ஹோல்ட் இன்ஃபர்மேஷன். வித்ஹோல்ட் இன்ஃபர்மேஷன் தான் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்ச ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு ப்ரீஃப் கேஸை காட்டுறாங்க. அந்த ப்ரீஃப் கேஸ்க்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, பட் ஆனால் அந்த ஆடியன்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. அதை கடைசி வரைக்கும் அந்த ப்ரீஃப் கேஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரியாமையே படத்தை முடிக்கிறதுக்கு பேர் தான் வந்து வித்ஹோல்ட் இன்ஃபர்மேஷன். இது எந்த படத்தில் சூப்பராக யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பல் ஃபிக்ஷன், குவிண்டன் டாரண்டினோ மூவியில் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிப்பாங்க. அதே அந்த ப்ரீஃப் கேஸ் சீன் தான். ஓப்பனிங் ஆஃப் த சீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரெண்டு ஷூட்டர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு ஷூட்டர் வந்து அந்த ப்ரீஃப் கேஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. அப்படி பார்க்கும்பொழுது ஏதோ மின்னும் கோல்டன் கலரில், அது என்ன நமக்கு தெரியவே தெரியாது. கடைசி சீன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே பார்ப்பாங்க, என்னது இது அப்படின்னு கேட்கும்போது திருப்பி ஓப்பன் பண்ணுவாங்க, அப்படியே அதை மூடுவாங்க தொகுத்து. ஆடியன்ஸ் அதை காட்டவே மாட்டாங்க. ஆடியன்ஸ் அது என்ன வேணாலும் புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வித்ஹோல்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நரேஷன். நரேஷன் இஸ் அ பெஸ்ட் டூல் சொல்லுவாங்க. ஆடியன்ஸ் வந்து எந்த கதை எங்கே நடக்குது, கதை எப்படிலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வாய்ஸ் ஓவர் மூலியமாகவும் இல்லை டெஸ்ட் மூலியமாகவும் சொல்கிறதுக்கு பேர் நரேஷன். இது மேக்ஸிமம் வந்து நிறைய படத்தில் விஸ்வலைஸ் மூலியமாகவும் சொல்லுவாங்க. இது நம்ம எல்லா படத்துலையும் செஞ்சுருப்பாங்க. பட் வெற்றிமாறன் மூவிஸில் ஜாகிரபி எஸ்டாப்ளிஷ் பண்ணார் பார்த்திங்களா ஃபர்ஸ்ட் சீன்லேயே, அது வந்து நரேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா டைலாக். டைலாக் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ரைட்டிங்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம படத்தை என்ன வேணாலும் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் பண்ணிடலாம், அதுக்கு உருவம் கொடுத்து வாயில் ஒரு வார்த்தை வர வைக்கிது பார்த்திங்களா. தமிழில் அது இத்தனைக்கும் ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அந்த மாதிரி டைலாக் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு படத்துலையுமே ஒரு கீ இன்ஃபர்மேஷன் இருக்கும். த்ரில்லர் படத்தெலாம் எடுத்துக்கிட்டால் எஸ்பெஷலி அந்த கீ இன்ஃபர்மேஷன் கடைசி வரைக்கும் கூப்பிட்டு போகிறதுக்கு பேர் தான் டைலாக்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்கன்னே சொல்லலாம். இது எந்த படத்தில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாராஜா படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மகாராஜா படத்தில்
ஃபஸ்ட்டு வந்து லட்சுமி யார் அப்படின்னு தேடுவாங்க போது லட்சுமி வந்து ஒரு கார்பேஜ் கேன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். ஒரு ட்ரஸ்ட் கேன் தான் வந்து லட்சுமி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சிடும் அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இதுதான் அப்படிங்கிறது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ இன்ஃபர்மேஷன் சொல்லுவார். அப்படியே எல்லோரும் ஷாக்காக பார்ப்பாங்க. சார் அந்த திருடை முதுகில் காது இருக்கு சார் அப்படிமா. டே என்னடா சொல்கிறீங்க காது இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும் பார்த்தீங்களா. பட் அதுதான் கீ இன்ஃபர்மேஷன். அதை வந்து கடைசி வரைக்குமே கூப்பிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இது வந்து ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் மூலியமாக வர மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் அந்த படத்தில் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் உண்மையிலுமே அவன் சொன்னது உண்மைதான்டா அவன் முதுகில் காது இருக்குடா வில்லை முதுகில் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் பொழுது அது ரொம்ப அழகாக அந்த படத்தில் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்கன்னே சொல்லலாம். அடுத்ததான் சாங்ஸ் அண்ட் லிரிக்ஸ். சாங்ஸ் அண்ட் லிரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீன் நடந்துகிட்ருக்கும், சீன் நடந்துகிட்ருக்கும் போது பின்னாடி ஒரு பாட்டு ஓடும். எதுக்கு அந்த பாட்டு ஓடுது? நிறைய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டை வந்து விண்டேஜ் லுக்கு ஃபைட்ஸ்க்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிளாஸியான சீன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னுமே டெப்த்தாக இருக்க படத்துங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டோட லிரிக்ஸும் முன்னாடி நடக்கிற சீனையுமே வந்து அழகாக கனெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். இது எந்த படத்தில் அழகாக கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பகல் நேரத்து மயக்கம் லிஜோ ஜோஸ் பெல்லிசரி மூவியில் ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த படம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எம்ஆர் ராதா மூவி பின்னாடி ஓடிட்டே இருக்கும். அந்த மூவி ஓடும் பொழுதுலாம் அந்த சீனை வந்து அவர் அது வந்து விஷுவலைஸாக காட்டுவார் தவிர்த்து அதில் டைலாக் இருக்காது. ஆனால் எம்ஆர் ராதா வாய்ஸ் தான் வந்து அந்த படத்தோட டைலாக். இதை ரொம்ப 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 அழகாக அந்த படத்தில் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு சொன்னால் எனக்கு அதை சொல்லும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அதை எப்படி லிஜோ ஜோஸ் பெல்லிசரி எழுதினார், அதை எப்படி இவ்வளோ அழகாக எக்ஸிக்யூட் பண்ணாருங்கிறது இன்னுமே ஒரு கன்ஃபியூஷான விஷயம் தான். ஸோ இந்த ஏழு விஷயம் தான் வந்து எக்ஸ்போசிஷனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் நிறைய விஷயங்களாக இருக்குது. பட் எனக்கு இந்த ஏழு விஷயங்கள் ரொம்ப பிடிச்சதுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஆண்டில் அண்ட் பை ஃப்ரம் நான் உங்கள் ஆர்ஜி சபரிசிவா. பாய்.